வணக்கம் फ्रेंड्स நீங்க பார்த்துட்டு இருக்கதே நேமோ மெனியத்தல் நான் உங்க அன்பு தோழி இந்த வீடியோக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறது நீங்க ডেইলি எப்பயுமே எவ்வளவு அளவுக்கு அரிசி வைப்பீங்களோ அந்த அளவுக்கு தான் சாப்பாடு செய்வீங்க ஆனா இந்த குழம்பு வச்சீங்க அப்படினா கடைசியா சாப்பிடக்கூடிய அந்த நபருக்கு சாதமே இல்லாம தீந்து போயிடும் அந்த அளவுக்கு ஒரு சுவையான குழம்பு தான் நம்ம பார்க்க போறோம் நெய் மீன் கருவாடு குழம்பு கேக்கும்போதே நாக்குல எச்சி ஊறுது இல்லையா சோ இத மட்டும் சுடுசோறு வச்சு அப்படியே சூப்பரா சாப்பிட்டீங்கன்னா சம டேஸ்டா இருக்கும் பழைய சோறுக்கு இன்னும் சம டேஸ்டா இருக்கும் கர்ட் ரைஸ் எது வெச்சாலும் சூப்பரான காம்பினேஷன் நெய் மீன் கருவாடு சோ கண்டிப்பா நான் சொன்னபடி இந்த மெத்தட்ல நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படினா உங்க வீட்ல வந்து சாதமே நீங்க வச்சதே பத்தாத அளவுக்கு அவ்வளோ டேஸ்டா எல்லாரும் ருசியா சாப்பிடுவாங்க எப்படி இருக்குன்னு நீங்க கேட்டு மட்டும் பாத்தீங்கனா போதும் அடுத்து அடுத்து நீங்க இதே மாதிரி ட்ரை பண்ணுவீங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம் அடுப்புல ஒரு pan வெச்சுக்கோங்க pan சூடானோனே நிறைய நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா ஒரு வாட்டி வதக்கி விட்டுருங்க சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 15 சின்ன வெங்காயத்தை ரெண்டா கட் பண்ணி அப்படியே சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டுல இருந்து மூணு பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ வந்து வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் எண்ணெயிலே வந்து வெங்காயம் வதங்க விடுங்க சோ எண்ணெய் நம்ம நிறைய சேக்கணும் அப்பதான் வந்துட்டு கருவாட்டு குழம்புக்கு வந்து டேஸ்ட் சூப்பரா இருக்கும் இப்போ வெங்காயம் வந்து ஓரளவுக்கு வதங்கி இருக்கு இந்த டைம்ல வந்து நம்ம வெங்காயம் இன்னும் நல்லா வதங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் வெங்காய அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்திருக்கோம் இப்போ இன்னொரு ஒரு வாட்டி கிளறி விட்டுருங்க இப்போ நல்லா கிளறியாச்சு சோ இப்போ வந்து நம்ம வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்க்க போறோம் மஞ்சள்தூள் சேர்த்ததுக்கு அப்புறம் ஒரு வாட்டி கிண்டி விட்டுருங்க இப்போ ஒரு வாட்டி நல்லா கிளறியாச்சு சோ இப்போ வந்து நம்ம பொடி எல்லாம் சேர்க்க ஆரம்பிச்சுக்கலாம் 1 ஸ்பூன் மல்லித்தூள் 1/2 ஸ்பூன் சீரகத்தூள் அடுத்து மிளகாய்த்தூள் தனி மிளகாய்த்தூள் தான் சோ இது வந்து நம்ம மல்லித்தூள் எவ்வளவு இருக்குமோ அதல பாதி எடுத்துக்கணும் சோ நம்ம வந்து 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கறோம் இல்ல உங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க கூட்டியோ குறச்சோ நீங்க சேர்த்துக்கலாம் இப்போ பொடி எல்லாமே சேர்த்தாச்சு சோ இது வந்து எண்ணெயில நல்லா வதங்கணும் இந்த கருவாட்டு குழம்புக்கு பாத்தீங்க அப்படினா நம்ம சேர்க்கக்கூடிய அந்த எண்ணெயும் வெங்காயமும் எல்லாமே நல்லா வதங்கனாதான் வந்து டேஸ்ட் செம சூப்பரா இருக்கும் எப்பயுமே கருவாட்டு குழம்புனா நம்ம அன்னைக்கு வச்சு சாப்பிறதை விட அத வந்து ஒரு நாள் வச்சுட்டு அடுத்த நாள் அதை சாப்பிடும்போது ஆஹா ஆஹா என்ன ஒரு டேஸ்ட் சோ கருவாட்டு குழம்பு எந்த ஒரு உணவுக்குமே சூப்பரான சைட் டிஷ் இது முக்கியமா மத்தியானம் சுட சுட சோறு வச்சு நேத்து வச்ச கருவாட்டு குழம்பு வச்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளவு டேஸ்டா இருக்கும் இது எல்லாமே நான் சொல்லி தெரியவேனா கருவாட்டு குழம்பு பிரியர்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயமே இப்போ வந்து ஒரு டம்ளர் தண்ணி ஊத்தி அந்த வெங்காயம் வந்து நல்லா வேகற அளவுக்கு தண்ணி சேர்த்திருக்கோம் அது போக நம்ம போட்டிருக்க அந்த பொடி எல்லாமே அந்த தண்ணியிலே வேகணும் நான் சொல்றதை கேட்கும்போதே உங்களுக்கு நாக்குல எச்சி ஊறுது இல்லையா உடனே இன்னைக்கே சுட சுட சோறு வச்சு கருவாட்டு குழம்பு வச்சு சாப்பிட்டு ட்ரை பண்ணி பாருங்க அது இந்த மெத்தட்ல செஞ்சு பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நெய் மீன் கருவாடு வேற எனக்கே நாக்குல எச்சி ஊறுது இப்போ மசாலா எல்லாத்தையுமே நல்லா கிளறியாச்சு இப்போ ஒரு தட்டு போட்டு மூடி வைங்க ஒரு 5 நிமிஷம் சிம்ல வேகட்டும் அப்பதான் வெங்காயம் அந்த மசாலா எல்லாமே வெந்து சூப்பரா வரும் இப்போ 5 மினிட்ஸ் ஆயிச்சு நம்ம ஓபன் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ மசாலா எல்லாம் சூப்பரா வெந்திருக்கு சோ நல்லா கொதிக்குது பாருங்க வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கிருச்சு இது வந்து இரும்பு சட்டி அப்படிங்கறனால இந்த இரும்பு சட்டியில நீங்க வந்து இந்த மாதிரி நெய் மீன் கருவாடு வைக்கும்போது கருவாடு அவ்வளோ டேஸ்டா இருக்கும் சோ நீங்க ரெண்டு நாளைக்கு இதே சட்டியில வந்து சூடு பண்ணி சாப்பிடலாம் அவ்வளோ சூப்பரா இருக்கும் ஒருவேளை உங்ககிட்ட மண்பான சட்டி இருந்துச்சுனா இன்னும் செம டேஸ்டா இருக்கும் நீங்க வந்து கருவாட்டு குழம்பு மண்பான சட்டியில வைக்கும்போது இரும்பு சட்டியில வைக்கும்போது உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படினா சோறு கொண்டா கொண்டா அப்படினும் அந்த மாதிரி இருக்கும் இப்போ வந்து நம்ம நெய் மீன் கருவாடு வந்து சேர்த்துக்க போறோம் சோ இதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 பீஸ் அளவுக்கு இருக்கு இதுல நம்ம சேர்த்திருக்க வெங்காயம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 கிராம் அளவுக்கு இருக்கும் ஒரு 15 சின்ன வெங்காயம் அளவுக்கு
ஸோ நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணி நீங்கள் சேர்த்துக்கிட்டீங்கன்னா கூட இன்னும் வந்து கரெக்டான எக்ஸாக்டான அமௌண்ட்டில் நீங்கள் சேர்த்துக்கும் போது டேஸ்ட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதில் வந்து நான் சொன்ன மாதிரி அந்த எண்ணெய் வெங்காயம் அதுதான் வந்து இதுக்குரிய சூப்பர் ஃப்ளேவர். ப்ளஸ் அந்த நெய் மீன் வந்து உள்ளே அந்த சாறு இறங்கும் போது உங்களுக்கு செம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து அந்த மீனை வந்து உள்ளே தள்ளி விட்டுறோம், மீன் வெளியே தெரியாத அளவுக்கு உள்ளுக்குள்ளே அந்த தண்ணிக்குள்ளே உள்ளே நல்லா தள்ளி விட்டுட்டு ஒரு எண்ணெய் பிரிகிற ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம வந்து இதை அடுப்பை ஃபுல்லில் வச்சு கொதிக்க விடணும். எண்ணெய் பிரிகிறதுக்கு மேக்ஸிமம் ஒரு 5 மினிட்ஸ் தான் ஆகும். இப்போ பாருங்கள் நல்லாவே எண்ணெய் பிரிஞ்சிருச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம சர்வ் பண்ண ஆரம்பிக்கிறோம். சுட சுட நம்ம வந்துட்டு இந்த கருவாடை வந்துட்டு சுடு சோறில் வந்து போட்டு சாப்பிட போகிறோம். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.